எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. நெல்லை மாநகராட்சி மன்றக் கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா மற்றும் துணை மேயர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 50-க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பது குறித்து பேசினர். இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்து பேசிய மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா, தாமிரபரணி 6 நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 125 கிலோமீட்டர் பாய்ந்து ஓடுகிறது என்றும், மாநகர பகுதிகளில் 17 கிலோமீட்டர் நதி பயணிக்கிறது என்றும் தெரிவித்தார். மக்கள் பெருக்கம், ஆலைகளின் விரிவாக்கம் ஆகிய காரணங்களால் தாமிரபரணி 6 தொடர்ந்து மாசுபட்டு வருகிறது. மேலும் நெல்லை மாநகர பகுதியில் 16 இடங்களில் கழிவு நீர் கலப்பதாகவும், அதில் 14 இடங்களில் கழிவு நீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலப்பதை தடுத்து மறுசுழற்சி செய்யும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மறுசுழற்சி செய்யும் மையம் அமைக்கப்பட்டும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நெல்லை மாநகர பகுதியில் நடந்து வரும் பாதாள சாக்கடை திட்டம் முழுவதுமாக அமைக்கப்பட்டால் 70-80% தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பது தடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுப்பது சாத்தியமற்றது. பிரத்யோக திட்டம் அமைத்து கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார்.